ஸ்ரீகிருஷ்ணர் கதைகள் கேட்கும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பண்டரிபுரம் பாண்டுரங்கன் கோவிலுக்கு போகப் போகிறேன் என்று சொன்ன விட்டள பக்தன் அதனை விளக்கும் எளிய கதை கேட்போம் வாருங்கள் சேனாயி ஒரு முடிதிருத்தும் நாவிதர் விட்டலன் பக்தர் தனது குடிசையில் அழகிய பாண்டுரங்கன் ருக்மணி சிலைகளை வைத்து இரவும் பகலும் பாண்டுரங்கன் பஜனை செய்வார் மற்ற பக்தர்களும் அவரோடு சேர்ந்து அகண்ட பஜன் செய்வதும் வழக்கம் அவர் வாழ்ந்த காலம் நமது தேசத்தை முகலாயர்கள் ஆண்ட நேரம் பந்த்பூர் மற்றும் பல ஊர்களுக்கும் அதிகாரியாக ஒரு நவாப் முதல் சக்கரவர்த்தியின் பிரதிநிதியாக பண்டரிபுரத்தில் இருந்தான் அவனுக்கு ஒரு பிரத்யேகமான நாவிதன் தேவை ஒரு நல்ல ஆள் கிடைத்தால் அவனது மாளிகை அருகிலேயே இருக்க இடம் கொடுத்து சகல குடும்ப செலவுகளையும் ஏற்று சௌகரியமாக வைத்து கொள்வதாக அறிவிப்பு வந்தது நவாபிடம் நாவிதனாக உள்ளவன் மற்றவருக்கும் பணிபுரிய கூடாது இதில் என்ன கஷ்டம் வேலைக்கு வேலையும் மிச்சம் கை நிறைய காசு இருக்க வீடு சகல தேவைகளும் நவாப் செய்து கொடுப்பார் தினமும் ஒரு அரை மணி நேரம் நவாபிடம் வேலை அவ்வளவுதானே நிறைய நாவிதர்கள் இந்த வேலைக்கு போட்டி போட்டார்கள் சேனாய்க்கு இது தெரியாது தெரிந்து கொள்ள எந்த முயற்சியோ போட்டியோ எடுக்கவில்லை விட்டலன் அருளால் இந்த உத்தியோகம் சேனாய்க்கு மட்டும் கிடைத்தது இதில் என்ன சந்தோஷம் அவருக்கு என்றால் காலையில் சிறிது நேரம் மட்டும்தான் வேலை மற்ற நேரமெல்லாம் வீட்டில் பாண்டு மற்ற பக்தர்களோடும் விட்டலனை பாட நிறைய நேரம் கிடைக்குமல்லவா மனிதனாக பிறந்தாலே போட்டி பொறாமை வயிற்றெறிச்சல் இல்லாமல் இருக்குமா மற்ற நாவிதர்களுக்கு இந்த சேனாய்க்கு வந்த வாழ்வை பார்த்தாயா எப்போது நமக்கு கிடைக்கவில்லையோ இவனை எப்படியாவது இந்த வேலையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று வழி தேடிக்கொண்டு இருந்தனர் ஒரு நாள் ஏகாதசி நிறைய பாண்டுரங்க பக்தர்கள் வெளியூரிலிருந்து கூட்டமாக பஜனை ஆட்டம் பாட்டத்துடன் பண்டரிபுரம் விட்டலனை நோக்கி நடந்து கொண்டிருப்பதை சேனாய் பார்த்துவிட்டார் அவர்களது விட்டலகானம் அவரை கவர்ந்தது அவரையும் அறியாமல் தலைகால் கையெல்லாம் அந்த பக்தி ரசத்தில் ஆடி அவரை தன்னை மறக்க செய்தது சேனாய் அப்படியே அவர்களோடு பண்டறிபுரம் கிளம்பிவிட்டார் அவருக்கு வீடு வாசல் நவாப் அன்றைய வேலை எல்லாமே சுத்தமாக மறந்து போனது இதை கவனித்து கொண்டிருந்த ஒருவன் நல்ல சமயத்தை நழுவ விழுவானா நேராக நவாபிடம் சென்றான் ஐயா யார் நீ என்ன விஷயம் என்று கேட்டார் ஐயா இன்றைக்கி சேனாய் வரமாட்டானுங்க ஏன் பண்டரிபுரம் பாண்டுரங்கன் கோவிலுக்கு போக பேரன் என்று சொன்னானுங்க அதனால் இன்னைக்கு நவாபை போய் பார்க்க மாட்டான் வேணேன் நீ போய் அவன்கிட்ட சொல்லிடுன்னு சொன்னதால தான் நான் வந்து சொன்னேனுங்க என்று கூறினான் நவாபுக்கு கோபம் உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை எகிரி ஆட்களை ஏவி அந்த சேனாய் நாயை கட்டி இழுத்துவா இங்கே நானே அவனை வெட்டுகிறேன் என்றான் சொல்லி சில நிமிடங்கள் கூட ஆகவில்லை அவன் எதிரே சேனாய் வழக்கம்போல கைகட்டி சேவகத்துக்கு நின்று கொண்டிருந்தார் நவாபுக்கு தன்னிடம் வேண்டுமென்றே யாரோ தப்பாக தகவல் சொல்லியிருக்கிறான் என்று தோன்றியது அவன் எதிரே அமர்ந்து வழக்கம் போல சேனாய் முடித்திருத்தும் பொழுது இன்று என்றுமில்லாத ஒரு சந்தோஷம் நவாபுக்கு ஏற்பட்டது ஒவ்வொரு முறை நவாபை தொட்டும் நேரே பார்த்தும் வேலை செய்யும் போதும் அவனுக்கு மனமெல்லாம் ஒரே அமைதி சொல்லவுன்னா கழிப்பு தோன்றியது நவாப் இன்பவானில் பறந்து கொண்டிருந்தான் சேனாயி இன்று உன் வேலை பிரமாதம் என்ன அப்படின்று விசேஷம் என்று கேட்டுக்கொண்டிருந்த அவன் முன் விட்டலனின் அழகிய முகம் ஒரு கணம் தோன்றி மறைந்தது காந்த கண்கள் புன்முறுவல் செந்தாமரை முகம் கஸ்தூரி திலகம் அனைத்தும் அவனை புலாங்கிதமடைய செய்தது அந்த நேரம் சேவகர்கள் சேனாயை கட்டி இழுத்து கொண்டு வந்து நிறுத்தினர் திகைத்த நவாப் எதிரே இதுவரை இருந்த சேனாயை தேடிய பொழுது அவன் இல்லை இதற்குள் சேனாயி வேலைக்கு கிளம்பும் பொழுது வழியில் பாண்டுரங்க பக்தர்களை பார்த்தது வேலையை மறந்து அவர்களோடு பண்டறிபுரம் சென்றது பாதி வழியில் சேவகர்கள் அவனை பிடித்து கட்டி இழுத்து வந்தது அனைத்தும் சொல்லப்பட்டாலும் நவாபின் காதுதான் இதை கேட்டதே தவிர அவன் சிலையாக பாண்டுரங்கனே தன் முன் தோன்றி தனது பக்தனின் வேலையை செய்தான் என்பதை புரிந்து கொண்டான் சர்வம் கிருஷ்ணார்பணம் இக்கதை கேட்ட அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம்